குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக அறிவித்திருக்கும் வேட்பாளர் RSS என்ற மத யானைக்கு அணிவிக்கப்பட்ட முகபடாம் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தாழ்த்தப்பட்டோரை ஏமாற்றி அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் வாக்கு வங்கியை பலப்படுத்தும் முயற்சிக்கான ஏற்பாடு என கூறியுள்ளார். பாஜக வேட்பாளருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொருத்தமான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கி வீரமணி கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான ராம்நாத் கோவிந்திற்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் விரோதிகள் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்த பாஜகவுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் சார்பிலும் ஒரு பொது தலித் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற திருமாவளவனின் கருத்துக்கு பதிலளித்த கிருஷ்ணசாமி, ராம்நாத் கோவிந்த் தொடர்பாக குறுகிய மனப்பான்மையுடன் கருத்து கூறுபவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் விரோதிகள் என தெரிவித்தார். பிஜேபி கட்சியே ஒரு சிறுபான்மையான வேட்பாளரை தேர்வு செய்து நிறுத்திய பிறகு இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவது அல்லது கருத்துக்கள் எழுவது வந்து ஏற்புடையதல்ல.